வெறும் பருப்பு உப்பு பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிட்டு இப்ப பருப்பு போட போறோம். இப்ப நம்ம பருப்பு போட்டாச்சு. இந்த நரையெல்லாம் மேலே எடுத்து விட்டுருங்க. இப்ப நம்ம 2 இன் 1 ஆ பருப்பு பருப்பு வேக வைக்கிறதும் இல்லாம உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சு பருப்பு உருளைக்கிழங்கும் குழம்பு வச்சிரலாம். பருப்பு உப்பு பருப்பு அண்ட் உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பொடி மாசு இப்ப மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல் போட்டுக்கோங்க. தக்காளி 2 போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி இதிலே போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இது தனியாக வேக வைக்க தேவையில்லை, உருளைக்கிழங்கு தனியாக வேக வைக்க தேவையில்லை, ரெண்டையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5-6 விசில் விட்டு பருப்பு வெந்துருச்சு. நம்ம பார்க்கலாம் பருப்பு உருளைக்கிழங்கும் எப்படி வெந்திருக்கு. பருப்பு உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இதில் இருந்து உருளைக்கிழங்கை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பருப்பு மட்டும் தனியாக வைக்க போகிறோம் குழம்பு. அதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் மிளகா கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறையா போடுங்க, அப்போ தான் இந்த பருப்பு உப்பு பருப்புக்கு நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் மிளகாலாம் வணங்கிச்சு. இப்போ நம்ம வேவிச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை ஊற்றிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம மதியம் மஞ்சத்தூள் தக்காளியெல்லாம் வேவிக்கும் போதே போட்டுக்கிட்டோம், அதனால் இப்போ எதுவும் போட தேவையில்லை. கொஞ்சம் கொதிக்க விடுங்க, கலக்கி விட்டு. இப்போ கொதிச்சிட்ருக்கு குழம்பு. நம்ம பருப்பு ஊற்றி ஒரு கொதி வந்ததும் நம்ம இப்போ இறக்கிடலாம். அவ்வளோதான், பருப்பு சாம்பார் பருப்பு உப்பு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பருப்பு கூடயே சேர்ந்து வேவிச்சா உருளைக்கிழங்க இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம தாளிக்கு போகிறோம். இவ்வளோ உப்பு எடுத்துக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மசாலாவும் நல்லா இறங்கும் இந்த உருளைக்கிழங்கில். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம்.
இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு ஒரு அஞ்சாறு பல்ல எடுத்து வச்சுருக்கோம். தட்டி தோலோடைய தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு நாலஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பிச்சு, இதெல்லாமே இதில் போட்டுடலாம். கடுகு வெடிச்சோட்டி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் போட்டுடலாம். நம்ம பொடி மாசன்றதுனால இப்படி தான் மசிச்சு வைக்கிறோம். ஈரோடு சைடு உருளைக்கிழங்கு பொரியல் இப்படி தான் பண்ணுவாங்க. இது பருப்பு உப்பு பருப்புக்கு ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல்னாவே நிறைய சாப்பாட்டுக்கு மேட்சாக இருக்கும், பருப்புக்கும் ரொம்ப ரொம்ப மேட்சாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன மூடி நாங்கள் இப்போ திருவி வச்சுருக்கோம், இதை இதில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் அணைக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.